ஒரு 7 வயசு பொண்ணு தன்னோட கார்டன்லேருந்து ஒரு பட்டர்ஃப்ளை குக்கூனை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வரா. பட்டர்ஃப்ளை அந்த குக்கூன்லேருந்து வெளியே வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டர்ஃப்ளை வெளியே வரதை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் அவள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரா. பட்டர்ஃப்ளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ட்ரை பண்ணுது. அதோட முயற்சி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. பொண்ணு ஏதோ ஒரு விஷயம் அந்த பேபி பட்டர்ஃப்ளையை வெளியே வர்றதுலேருந்து தடுக்குது அப்படிங்கிற விஷயத்த ரியலைஸ் பண்ணான். சரி, இந்த குட்டி பட்டர்ஃப்ளைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கிச்சனில் இருந்த சிசரை எடுத்தாந்து அந்த குக்கூனை கட் பண்ணுறா. பட்டர்ஃப்ளையும் வெளியே வந்துருச்சு. பேபி பட்டர்ஃப்ளை பிறந்துருச்சு. ஸோ இனியுமே அதனால் பறக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு பார்த்துட்ருக்கா. பட்டர்ஃப்ளையோட விங்ஸும் ரொம்ப குட்டியாக இருக்கு. ஓகே, கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் அது பறக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு வெயிட் பண்ணுறா. பார்த்தா அது பறக்கவே இல்லை. அது ஃபுல்லாக க்ரால் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த பட்டர்ஃப்ளை லைஃப் லாங் பறக்கவே இல்லை. இதில் அந்த பொண்ணோட இன்டென்ஷன் மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவள் அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறனால தான் குக்கூனை கட் பண்ணா. பட் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா பட்டர்ஃப்ளைஸோட குக்கூனும் ரொம்ப டைட்டாக ரிஜிட்டாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ பட்டர்ஃப்ளைஸ் வெளியே வரணும்னா அதிக ஸ்ட்ரென்த் அப்ளை பண்ணும். அந்த ஸ்ட்ரென்த் அதை அப்ளை பண்ணுறப்ப உடம்புல உள்ள ஃப்ளூவிட் விங்ஸுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ விங்ஸுக்கு ஃப்ளை பண்ணுற ஒரு எபிலிட்டி கிடைக்கும். இந்த கேஸில் அந்த பொண்ணு ஸ்டார்டிங்லேயே பட்டர்ஃப்ளைக்கு ஹெல்ப் பண்ணனால விங்ஸுக்கு அந்த ஃபோர்ஸ் போகவே இல்லை. ஸோ இதுதான் லைஃபும் கூட. லைஃப்பில் வர ஒரு ஒரு ப்ராப்ளமும் நமக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு தான் வருது. இந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போல்லாம் ப்ராப்ளம் வருதோ அந்த ப்ராப்ளமை நம்ம ஃபேஸ் பண்ணணும். அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணாதான் அதுலேருந்து கிடைக்கிற லெசன்ஸ், அதுலேருந்து கிடைக்கிற ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும். இன்னைக்குள்ள ப்ராப்ளம்லேருந்து எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட்கட் அப்ளை பண்ணி வெளியே வந்தோம்னா, நாளைக்கு நமக்கு ரொம்ப தேவைப்படுற ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்காமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேட்ஸ் இட் மக்களே. ஸோ நம்மளோட எல்லா ஹார்ட் ஒர்க்கு பின்னாடியும், நம்மளோட எல்லா கஷ்ட காலத்துக்கு பின்னாடியும் கடவுள் ஒரு ஸ்ட்ரென்த்தை ஒழிச்சு வச்சிருக்காது. அதை மட்டும்தான் நம்ம ப்ராப்பராக கிராப் பண்ணணும். இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கதைகள் எல்லாமே கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதை தவிர்த்தும் வித்தியாசமான கண்டென்ட் எல்லாமே நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு அமேசிங்கான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.